இசையை முழிக்கும் எங்கள் இசை இந்த இசைக்கு இல்லை இடையே இது சூப்பர் சிங் ஆஃப் வைப் மக்களே. எஸ், நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு பெரிய குட் மார்னிங் சொல்லிக்கிறோம். திருச்சி நகரத்தில் இருக்கோம் அண்ட் நம்மளுடைய முதல் கட்ட குரல் தேர்வு எங்களுடைய லக்கி ஜோனில் தான் ஆரம்பிக்க போகுது. சூப்பர் சிங்கர் குரல் தேர்வின் அறிவிப்பு. ஒருபுறம் போட்டியாளர்களை பெரும் கூட்டமாய் திருச்சி மையம் நோக்கி கவர்ந்தெடுக்க, மறுபுறம் இடி மின்னலன் அடைமழையும் பொழிந்தது. ஆனால் போட்டியாளர்கள் மழையை துளியும் பொருட்படுத்தாமல் சூப்பர் சிங்கர் கனவோடு முன்னேறி சென்றனர். பேர் சதீஷ்குமார், நான் ஈரோட்ல இருந்து வரேன். ஹாய், என் பேர் ஸ்ருதி, நான் மதுரையில இருந்து வந்திருக்கேன். ஐ அம் ஹரி ஃப்ரம் தஞ்சூர். நான் விழுப்புரத்துல இருந்து வந்திருக்கேன். நான் திருச்சி தாராநல்லூர்ல இருந்து வரேன். நான் வந்து மதுரையில இருந்து வந்திருக்கேன். நான் வந்து பெங்களூர்ல இருந்து வந்திருக்கேன். சமயபுரம்ல இருந்து வரேன். ஹாய் காய்ஸ், மை நேம் இஸ் சத்யா மணிஷர், ஐ அம் ஃப்ரம் டொரோண்டோ கனடா. காலம்பு பெங்களூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வந்தேன். ஸோ வந்தோடனே இந்த கூட்டத்தை பார்க்கறச்சு எனக்கு ரொம்பவே உற்சாகமாக இருக்குது. நான் போன சீசன் த்ரீயில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். இவ்வளோ பேர் மத்தியில் நான் வந்து சிறப்பாக பாடணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் காம்படிஷன் வந்து நான் ரொம்பவே டஃப்பாக இருக்கும்னு தான் எதிர்பார்க்குறேன். என் பேர் பூர்ணிமா, நான் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் சூப்பர் சிங்கர் போன வாட்டியும் கலந்திருக்கேன். ரொம்ப நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் நம்மளோட டேலண்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. நான் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக பாம்பேலேருந்து ஃப்ளைட்டில் வந்திருக்கேன். ப்ரூஃப் ஏற்கனவே இல்லை, லாஸ்ட் டைம் கோயம்புத்தூரில் அட்டன் பண்ணேன். ரெண்டு ரவுண்டு வந்து மூணாவது ரவுண்டில் போட்டுக்குச்சு. இந்த தடவை மூணாவது ரவுண்டை தாண்டி அனந்த் வைத்தியநாதன் போகணுங்கிறதுக்கோசரம் ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்கேன். ஏதோ பாட்டு பாட தெரியும், அதனால இதை கலந்துக்கலான்னு ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கேன். சூப்பர் சிங்கர்னாவே ஒரு கிரேஸ், ஒரு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஐ ஹோப் ஃபார் த பெஸ்ட். சூப்பர் சிங்கர் பாடுறதுக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நானும் அதில் ஒருத்தன். க்யூ பயங்கர பெருசாக இருக்குது, பார்த்தா கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. பட் ஹோப்ஃபுல்லி ஐ கெட் மை சான்ஸ் அண்ட் நல்லா பாடுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் தான் ஃபஸ்ட்டு வந்தேன்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ பெரிய லைனு நான் பார்த்து அப்படியே சரி கிளாஸாக வந்துட்டோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு பின்னாடி இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு. சென்னையிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் விக்னேஷ். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி என்ன அது எதுன்னு தெரியல, போய் பார்ப்போம். முதல் போட்டியாளர் சொன்னால ஹிஸ்டரியில உங்களுடைய பேரை நீங்க ஏற்கனவே படிச்சிட்டீங்க சார். பேர் என்ன? அப்துல் காதர். அப்துல் காதர் சார், சொல்லுங்க, எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த லைன்ல? நைட் 9:00 இருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எவ்வளவு வருஷமா உங்களுக்கு இந்த ஆசை, சரி சூப்பர் சிங்கர்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்? சீசன் 4 இருந்து பார்த்துட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆடிஷனா? ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, ஸோ ஒரு ஒரு ட்ரெய்லர் மாதிரி எனக்கு கொஞ்சம் பாடி காமிங்க, நான் டிப்ஸ் தரேன் உங்களுக்கு. சிலு சிலுவன குளிர் அடிக்குது அடிக்குது, சிறு அரும்புகள் மலர் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொத்தி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது. சிலு 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 அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க வந்து திருச்சியில மழை பெஞ்சு நல்ல குழுகுழுன்னு இருக்கு. ஸோ உங்களுடைய ஆடிஷன்ஸ்க்கு ஆல் த வெரி பெஸ்ட். நீங்க அப்படியே போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு லைன்லலாம் இருந்து உள்ளே வந்து அப்ளிகேஷன்லாம் வாங்கி ஃபில் பண்ணியிருக்கேன். மலையில் நின்று நனைஞ்சுதோ பார்த்தாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக உள்ளே வந்ததுக்கு நான் வேஸ்ட் பண்ணி போக மாட்டேன். இந்த சான்ஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நான் செலக்ட் ஆவேன். எனக்கு அந்த நம்பி